ஹலோ கைஸ், என்னோட நேம் ரவிசங்கர். நம்ம தமிழ் எடுக்கேட் வீடியோஸ் அப்படிங்கிற சேனல் நடத்திட்டு வரோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட்டான வீடியோஸ் தான் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்கள் டெக்னாலஜி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு உங்களோட மொபைல் ரொம்ப ஹீட் ஆகுது, சார்ஜே நிற்க மாட்டேங்குது. நியூ மொபைலாக தான் இருக்குது, ஆனாலும் ஹீட் ஆகுது, சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். க்ரீனிஃபை அப்படிங்கிற ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். நான் வந்துட்டு இந்த க்ரீனிஃபை ஆப்பில் போயிட்டுனா உங்களுக்கு நிறைய பர்மிஷன் வந்து ஆட் பண்ண சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ரெட்மி ஃபோன் வச்சுருக்கவங்க வந்துட்டு இதில் போயிட்டு நீங்கள் அடிஷ்னல் செட்டிங்ஸ் போயிருங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸ் போயிட்டு அதில் வந்து அசசிபிலிட்டி இருக்கும். இது நார்மல் மொபைல் வச்சுருக்கவங்க வந்துட்டு செட்டிங்ஸ்லேயே போயிட்டு அசசிபிலிட்டி போய்க்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு க்ரீனிஃபை அப்படின்னு இருக்கும், அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அசசிபிலிட்டி எனேபிள் கொடுத்துடணும். எனேபிள் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப்பு இல்லை நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் ரூட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு ஆப்ஷன் கேட்கும், ரூட் பண்ணலன்னா அது ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ரூட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ரூட் பண்ணலாம் இல்லை நாட் ரூட் எனேபிள்னு சொல்லிட்டு அது அந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷன் பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த ஆப்ஷன் இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு கேம் விளையாடுவீங்க, இல்லைனா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் இங்கே வெளியே போயிட்டீங்க, வெளியே போயிட்டு நீங்கள் வரீங்க. வெளியே போயிட்டு வரும்போது நீங்கள் சும்மா நெட் ஆன் பண்ணுறீங்க. நெட் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் அந்த வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுனால உங்களுக்கு சார்ஜ் போகுமான்னு சொன்னால் கண்டிப்பாக போகுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரதுனால தான் அதோட நீங்கள் டேட்டா அதில் யூஸ் ஆகும். டேட்டா யூஸ் ஆகும்போது உங்களுக்கு நெட்ஒர்க் ஆன் ஆகும். நெட்ஒர்க் ஆன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் இருந்துட்டு உங்களுக்கு உங்கள் ப்ராசஸர் வேகமாக எடுத்துக்கும். இப்போ நெட்டுக்கு டவர் ஃபோன் பேசினாலே ப்ராசஸருங்கிறது வந்துட்டு அது அதிகப்படியான வேலையை எடுத்துக்கணும். நெட்ஒர்க் கவர் பண்ணணும், அதனால் கிராஃபிக்கல் பார்க்கணும். அதனால சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ப்ராசஸர் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு. சாரி கைஸ், ப்ராசஸர் உங்களுக்குமே அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்துட்டு ஃபோன் வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகும், சார்ஜ் நிற்காது. இப்போ இந்த ஆப் மூலயமா என்ன பண்ணலாம்னா, இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மட்டும் எல்லாம் எல்லா ஆப்புக்கும் இந்த ஆப் இந்த ஆப் காமன் தான். இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அது மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த இதில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணால் ஆட் ஆகும். உங்களுக்கு என்ன ஆப் நீங்கள் பண்ணணுமோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு எனக்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு இதில் அதிகமாக ஆட் பண்ணுறது ஃபேஸ்புக்கு, ஃபேஸ்புக் மெசஞ்சர், மைஜியோ, அவுட்லுக், யூசி ப்ரௌசர், வாட்ஸ்அப், இந்த ஆறு ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எதுக்கு நான் இது பண்ணியிருக்கேன்னா, வாட்ஸ்அப்பில் அதிகமாக நோட்டிஃபிகேஷன் வரும், ஃபேஸ்புக்கில் அதிகமாக வரும், மெசஞ்சர்லேயும் அதிகமாக வரும். அதே மாதிரி மைஜியிலையும் அவங்க அடிக்கடி அப்டேட் விட்டுருக்காங்க. அவுட்லுக்கு எனக்கு மெசேஜ் வரும். இப்போ யூசிலேயும் வந்து நியூஸஸ் வருது, ஐபிஎல் நியூஸஸ் கூட வருது. அதனால் அதையும் நான் வந்துட்டு டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இந்த மாதிரி நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன், டிசேபிள் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஆப் எல்லாமே உங்களுக்கு வந்து நெட் ஆன் பண்ணால், இப்போ யாராச்சும் ஃபேஸ்புக் மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் காமிச்சிடும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஃபோன் சூடாகும், ப்ளஸ் சார்ஜ் கம்மியாகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது எனேபிள் பண்ணி வச்சுருங்க. எனேபிள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஜட் 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 அப்படிங்கன்னா இது வந்து ஸ்லீப் மோடுக்கான சிம்பிள். உங்களுக்கே தெரியும், கேம்லேயும் காட்டும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்துட்டு இந்த இஜட் இஜட் இஜட்ங்கிறது வந்துட்டு ஸ்லீப்கான சிம்பிள். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணால் நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ ரெண்டு ஆப் மட்டும் ஆயிருக்கு, மீதி நாலு ஆப் ஆட்டோமேட்டிக்காக ஆகி இருந்துச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மீதி ரெண்டு இந்த ஃபேஸ்புக் மெசேஞ்சர் மட்டும் ஆச்சு. இப்போ நான் வெளியே போயிருங்க பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டன் காமிக்குது. இப்போ நான் வெளியே போயிட்டு இந்த ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிடுறேன். ஃபேஸ்புக் ஓப்பன் உள்ளே போயிடுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் வாட்ஸ்அப் யூஸ் இப்போ மெசேஞ்சர் யூஸ் பண்ணுறேன், மெசேஞ்சர் உள்ளே போயிட்டேன். இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன், வாட்ஸ்அப்புக்குள்ளேயும் போயிட்டேன். இப்போ வந்துட்டு நான் யூசி ப்ரௌசருக்குள்ளேயும் போயிட்டேன். இப்போ நான் அவுட்லுக்குள்ளே போகலாம். அவுட்லுக் போனால் உங்களுக்கு அது தெரியாது என்ன நடக்குதுன்னு. எட் அவுட்லுக்கில் போகல, நான் வந்து டேரெக்டாக இந்த க்ரீனிஃபை ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு யூசி ப்ரௌசர் நான் ஒர்க்கிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுது. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், மெசஞ்சர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்குது. இங்கே ஹைப்ரிட்டன்ங்கிறது நான் ஓப்பன் பண்ணலை என்ன அப்படின்னு காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வழி நான் இஜட் இஜட் இஜட்னு கொடுத்தோம்னா மற்ற ஆப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீதி நான் இப்போது ரிசர் ஓப்பன் பண்ண ஆப் எல்லாமே ஹைப்ரிட்டட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒர்க்கிங் யூசி ப்ரௌசர் அப்படின்னா, ஆமாம் நான் ஒர்க்கிங் யூசி ப்ரௌசர், நான் ரீசெண்ட் ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் இப்போ கிளியர் பண்ணுறேன். கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் இதை திருப்பி க்ரீன்ஃபை போகிறேன். க்ரீன்ஃபை போய்ட்டு மணி நான் இது கொடுக்குறேன். இது கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அந்த ஹைப்ரிட் ஆயிடுது. ஹைப்ரிட் ஆனால் இந்த ஆப்லாம் நம்மளுக்கு வந்து தூங்க போயிடுச்சுன்னு அர்த்தம். இது இந்த ஆப்லாம் ஸ்லீப் மோட் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபோனை வந்துட்டு நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் எனக்கு காலையில் நெட்டை ஆன் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரணும்னா வராது.
ஏன் வராதுன்னா இந்த இந்த மோ இந்த ஆப்லாம் நம்ம ஸ்லீப்பில் இருக்குது. அப்போனா எனக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் எல்லாம் வராதா அப்படிங்கிறனா வருங்க. நீங்கள் எப்போ அந்த ஐக்கானை கிளிக் வாட்ஸ்அப் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ மெசேஜ் வேணாலும் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு 200 மெசேஜ் வருது உங்களுக்கு ஒரு 6 hours இல்லை அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் காலைல வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி நெட் ஆன் பண்ணிங்கன்னா உடனே உடனே வரும். அதனால் நீங்கள் பேக்ரவுண்டில் நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஸ்லோவாகவும் ஹீட்டாகவும் பேட்டரி பவர் கம்மியாகும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால வாட்ஸ்அப் மட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுனால உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இஷ்யூஸ்லாம் கம்மியாகும். அதே மாதிரி ஃபேஸ்புக் எல்லாமே இது யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து யூடியூப் வந்துட்டு இதில் நிறையா நெட் எடுத்துக்கும், அந்த மாதிரி ப்ராசஸ் நிறையா இருக்குது, அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் இதில் வந்துட்டு இந்த க்ரீன்ஃபைல யூடியூபுக்கு மட்டும் அவங்க ஆட் பண்ணுற மாதிரி கொடுக்கல. மேபி இது உங்களோட அப்டேட்டில் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்டேட்டில் கொடுத்துருந்துச்சா இதுக்கு இந்த ஆப் இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும். சரி ஓகே காய்ஸ், உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருதா, இல்லை மற்ற ஆப் ஆட் பண்ணால் இந்த மாதிரி நல்லாயிருக்குமா, இந்த மாதிரிலாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா அவங்க லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், பெல் சிம்பிள் எதுக்கோசரம்னா நம்மளோட அப்டேட்டான வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணி வந்து கிடச்சிட்டா இருக்கும். அதனால் உங்களோட நாலேஜ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தினைக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், இதை பார்த்து நீங்கள் வந்து அப்டேட் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.